வெல்கம் யூஎஸ். இப்போ நம்ம போஸ்ட் ஆஃபீஸில் உள்ள பெஸ்ட் ஸ்கீம் பற்றிலாம் பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். இப்போது பிஎல்ஐயில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருக்கும் உள்ள ஒரு ஸ்கீம் பற்றி பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் உடைய ஏஜையுமே போட்டு தான் நம்ம போடணும். இப்போது நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு 5 லட்சரூபா சம்மாஷூர் எடுத்துக்கிறேன். அந்த பாலிசி ஹோல்டரோட வயசு ஒரு 30னா அவங்களோட ஸ்பௌஸோட வயசு ஒரு 25னு வச்சு நான் இந்த பாலிசியை வந்து ஸ்டார்ட் கொடுக்குறேன். அப்படி கொடுக்குறப்போ அவங்களுடைய ஏஜுக்கு ஏற்ற மாதிரி இந்த பாலிசி வந்து நம்மளுக்கு அமௌண்ட் வந்து கொடுக்கும். இதுக்கு பேர் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஜாயின்ட் லைஃப் இன்சூரன்ஸ். இப்போது இவங்களுடைய வயசு வந்து பார்த்துட்டிங்கன்னா எப்படி கால்குலேட் பண்ணோன்னா, பாலிசி ஹோல்டருடைய வயசு அவங்களுடைய ஒய்ஃபோட வயசு ரெண்டு பேர் வயதையும் கூட்டி ரெண்டால் டிவைட் பண்ணி அதுக்கு நெக்ஸ்ட் ஏஜ் வந்து தான் அதை எடுத்துக்கும். இப்போது இந்த பாலிசி வந்து பார்த்துட்டிங்கன்னா மெச்சூரிட்டி ஏஜ் பார்த்திங்க, இதில் வரிசையாக இருக்குது. 36, 37, 38, 39, 40 நம்ம எந்த ஏஜில் வேணாலும் நம்மளுக்கு 48 வயசுக்குள்ளே எப்போ வேணுமோ கிடைக்கிற மாதிரி நம்ம இதை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்கீமில் இன்னொன்று என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருடைய வயசையும் கூட்டுனா 21க்கு குறையாமல் இருக்கணும். அதே மாதிரி 45 வயதுக்கு மிகாமல் இருக்கணும். அந்த மாதிரி இருக்கிறவங்க மட்டும்தான் அந்த ஸ்கீமில் ஜாயின் பண்ணிக்க முடியும். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 52% போனஸ், இது வந்து வேறு எங்கேயுமே கொடுக்காத போனஸ் தான் நான் சொல்லுவேன். இதுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் கட்டுற பணம் இல்லாமல் ஒரு வருஷத்துக்கு 26,000 ரூபாய் கவர்மெண்ட் சைட்லேருந்து நம்மளுக்கு போனஸ் கொடுக்குறாங்க. இப்போது இந்த 30 வயசு உள்ள நபர் வந்து ஒரு 15 வயசு வருஷமாக போட்டுக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது அவர் வந்து மாதம் கரெக்டாக பார்த்துட்டிங்கன்னா 2,600 ரூபா ப்ரீமியம் அவங்களுக்கு ரிபேட் போக 4.45% ஜிஎஸ்டியோடு சேர்த்து 2,668 ரூபா மாதம் கட்டுற மாதிரி இருக்கும். இதுவே அவங்க ஒரு வருஷத்துக்கு அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா வெறும் 2,610 ரூபா கட்டினா போதும். இவங்க சம் அஷ்யூர்டு பார்த்திங்கன்னா 5 லட்சரூபா எடுத்திருக்காங்க. இப்போது இவங்களுக்கு மெச்சூரிட்டின்னு பார்த்துட்டிங்கன்னா 942,000 ரூபாங்க இவங்களுக்கு மெச்சூரிட்டி. இது முழுக்க முழுக்க பெஸ்ட்டு ஸ்கீம்னு தான் சொல்லணும். இதுலேயே வந்து டேப்லெட் காலம் கொடுத்துருக்கேன், வேணால் நான் டெஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். உங்களுக்கு உங்களோட ஏஜை போட்டு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். அப்படியும் இல்லையா, ப்ளே ஸ்டோர் அண்ட் ஐஓஎஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போஸ்ட் இன்ஃபோனே அப்ளிகேஷன் இருக்குது. அது உள்ளே போய்ட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுடைய டீட்டெயிலாக பார்த்துக்கலாம். இதில் இப்போ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் போடுறாங்க. இதில் இந்த யாராவது ஒருத்தவங்களுக்கு சப்போஸ் ஏதோ ஒன்று ஆகி இறந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த சம் அஷ்யூர்ட் அவங்களுக்கு பணம் கிடைக்கும். எப்படின்னா இப்போ இந்த 30 வயது உள்ள ஒரு நபர் வந்து பாலிசி போட்டுக்காருல, ஒரு 10 வருஷம் கழித்து இறந்து போயிடுறாரு, ஏதோ ஒரு உடல் உபாதையில் இறந்து போயிடுறாருன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது அவங்களுக்கு வந்து அவங்களுடைய ஸ்பௌஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு 5 லட்சரூபா சம் அஷ்யூர்டு கிடைக்கும். அது மட்டுமல்லாமல் அவங்களுக்கு இந்த பாலிசியை கண்டினியூ பண்ணுற அது இருக்குது. அப்போது இவங்களுக்கும் இந்த பாலிசி, அந்த 5 லட்சரூபா பணம் கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் இவங்க இந்த பாலிசியை தொடர்ந்து கண்டினியூ பண்ணலாம். இப்போது இந்த 45 வயசு போட்டோம் இல்லையா, இந்த இயர் வர வரைக்கும் அதிலே மெச்சூரிட்டி பீரியட் இருக்கும். அது வரைக்கும் இவங்க பணம் கட்டிகிட்டு இருந்தாங்கன்னா ப்ளஸ் இந்த 5 லட்சம் சம் அஷ்யூர்டு ப்ளஸ் இந்த பெனிஃபிட்டோடு சேர்த்து இவங்க, ஐ மீன் அவங்க ஸ்பௌஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு 942,000 கிடைக்கும் அந்த 5 லட்சரூபா இல்லாமல். அப்போது இது பெஸ்ட்டு ஸ்கீம் தானேங்க. இதுலேயே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா குவார்ட்டர்லி, ஆஃபர்லி, இயர்லியாக, குவார்ட்டர்லி, ஆஃபர்லி, இயர்லின்னு சொல்லிவிட்டு 4 பேமெண்ட்டாக வந்து இவங்க பணம் கட்டுற அந்த ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் இதில் இன்னும் நிறையவே இருக்குங்க. அதனால் உங்களுக்கு பக்கத்தில் உள்ள போஸ்ட் ஆஃபீஸ்க்கு போங்க, தாராளமாக இந்த ஸ்கீமில் ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு முழுக்க முழுக்க ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு ஸ்கீம் தாங்க அது. தேங்க்யூ யூஎஸ்.